हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्म क्रिएटिव चैनल वायर कुड़ेक्कु इंदा माद्री हार्ट डिजाइन एप्पडी कुडुक्करदुन्नु पार्क्क पोरोम रेंडु टाइप्ल एप्पडी पण्रदुन्नु सोल्लिट्टु पार्क्क पोरोम फर्स्ट टाइप एन्नन्नाक्का इंदा बास्केट्टोड नम्म पॉकेट अटैच पण्णि पिन्नुवोम इल्लैया अंद माद्री पिन्ना पोरोम रेंडावदु टाइप एन्न अप्पडिनाक्का इंदा हार्ट शेप्पा तनिया पिन्नि बास्केट्ल नम्म अटैच पण्ण पोरोम इंदा रेंडु टाइप्ल एंद टाइप उंगलुक्कु ईसिया इरुक्कुन्नु कमेंट्ल सोल्लुंग बिगினரா இருந்தீங்கனா வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரி ஹார்ட் டிசைன் பாஸ்கெட் நம்மளோட சேனல்ல முதல் முறையா வந்துட்டு வீடியோ போட்டுருக்கோம் இந்த கூட பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது ஒயிட் கலர்ல ஒரு பெரிய ஹார்ட் இருக்கும் ஒயிட் கலர் ஹார்ட்டுக்கு நடுவுல பாருங்க பிங்க் கலர்ல ஒரு குட்டி ஹார்ட் அதுக்கு மேல லெட்டர்ஸும் வர மாதிரி பின்னி இருப்பேன் இது எப்படி பின்னா அப்படினாக்கா கட் பண்ண வயர் வந்துட்டு டபுள் கலர்ல எடுத்துப்பேன் அதே மாதிரி ரன்னிங் வயரியும் டபுள் கலர்ல எடுத்து ரெண்டு கலர் வயரை மாத்தி மாத்தி பின்னி இருப்பேன் இந்த கூட எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வயர் கூட பின்ன போறீங்கனா இந்த டைப் கூட வந்துட்டு பின்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சோ இப்போ நான் சொல்ற இந்த மெத்தட்ல ஹார்ட் ஷேப் வந்துட்டு பின்னிக்கோங்க இந்த ஹார்ட் ஷேப் பின்றதுக்கு 5 வயர் ஒரு வயரும் 2 அடி கட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைப் நம்ம இப்ப பாக்கெட் அட்டாச் பண்ணி பின்னுவோம் இல்லையா அதே மாதிரி பின்ன போறோம் கரெக்ட்டா சென்டர் பாத்துக்கோங்க இதுதான் சென்டர் ரைட் சைடு 7 நாட் இருக்கும் இதே மாதிரி லெஃப்ட் சைடும் 7 நாட் இருக்கும் ஓகேவா கரெக்ட்டா சென்டர் பார்த்து உங்களுக்கு எந்த இடத்துல ஹார்ட் வேணுமோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வயரை இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பக்கத்து லைன்ல ஒரு ஹோலுக்கு மேல தள்ளி இப்படி வெளி பக்கமா எடுக்கணும் இந்த ரெண்டு பக்கத்து வயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாம ஈக்குவலா வெச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் இன்னொரு வயர் எடுத்து இதே சென்டர் ஹோல்ல இப்படி சொருகி ரைட் சைடு பக்கத்துல இருக்கிற ஹோலுக்கு மேல இருக்கிற ஹோல் வழியா இப்படி வெளி பக்கமா எடுக்கணும் ஹார்ட் ஷேப்ல இந்த வயர்ஸ் ஜாயின் பண்ணனும் ஓகேவா இப்போ அடுத்து என்ன பண்ணனும்னாக்கா சென்டர்ல இருக்கலையா இந்த ரெண்டு வயரையும் வச்சு ஃபர்ஸ்ட் நாட் போடணும் ஒரே ஹோல்லயே ரெண்டு வயர் இருக்கும் அந்த ரெண்டு வயரையும் புடிச்சு இப்போ நான் ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன் இந்த வயர் தான் நமக்கு ரன்னிங் வயரா இருக்க போகுது வயர் அப் அண்ட் டவுன் ஆகாம பாத்துக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு இந்த வயர் தான் நமக்கு ரன்னிங் வயர் லெஃப்ட்ல ஒரு நாட் போடணும் ரைட்ல ஒரு நாட் போடணும் நீங்க பிகினரா இருந்தீங்கனா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இந்த ஹார்ட் ஷேப் பின்னுங்க ரொம்ப ஈஸியா பின்னிடலாம் இப்போ ரைட் சைடு ஒரு நாட் போட்டாச்சு இதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடணும் இந்த வயர்ஸ் எந்தெந்த ஹோல்ல வந்துட்டு ஜாயின் பண்றன்றதையும் கொஞ்சம் கவனமா பாருங்க இப்போ நம்ம ரெண்டு வயரை வச்சு மூணு நாட் போட்டுறோம் ஓகேவா இப்போ அடுத்து இன்னொரு வயர் எடுத்து ரைட் சைடு எதில நம்ம நாட் போட்டோமோ அதே ஹோல்க்குள்ள விட்டு பக்கத்துல இருக்கிற ஹோல் வழியா இப்படி வெளி பக்கமா எடுக்கறேன் அப் அண்ட் டவுன் இல்லாம வயரை வெச்சுக்கோங்க வெச்சிட்டு இந்த ரெண்டு வயர்லயும் தனித்தனியா நாட் போடணும் ஹார்ட் ஷேப் எப்படி இருக்குமோ அதே ஷேப்ல இந்த வயரை ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்க இப்போ பக்கத்துல இருக்கிற இந்த வயர்ல நானாவது நாட் போடுறேன் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற வரிசையில ஒரு ஹோலுக்கு மேல தள்ளி தள்ளி இந்த வயர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஓகேவா இப்போ 4 நாட் போட்டாச்சு இப்போ அடுத்து இன்னொரு வயர் எடுக்கறேன் லெஃப்ட் சைடு இந்த வயரை ஜாயின் பண்ண போறோம் இரண்டாவது நாட் இருக்குலையா அதே ஹோல்க்குள்ள விட்டு பக்கத்து வரிசையில சைடுல வர மாதிரி இந்த வயரை வெளி பக்கமா எடுக்கறேன் இந்த ரெண்டு பக்கத்து வயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாம ஈக்குவலா வெச்சுக்கோங்க வெச்சிட்டு இந்த இரண்டாவது நாட்ல இருக்குலையா இந்த வயரை ரன்னிங் வயர் மாதிரி வெச்சு ரெண்டு நாட் போட போறோம் நான் சொல்றத விட நீங்க பொறுமையா இந்த வீடியோவை பாருங்க ஈஸியா போட்டுடலாம் இந்த ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது வயர ரொம்ப இழுத்துறாதீங்க ஓகே இப்போ இந்த பக்கத்தலயும் ரெண்டு நாட் போட்டாச்சு நாட் போடும்போது பாருங்க இந்த வயர் வந்துட்டு கொஞ்சம் கூட லூசே இருக்க கூடாது நல்லா பாஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி பின்னணும் இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் அப்படி இல்லனாக்க ஒரு மோட்டா ஊசி எடுத்து இந்த மாதிரி நாட் வந்துட்டு டைட் பண்ணிக்கோங்க ஓகே சென்டர் நாட் போட்டோம் அதுக்கு அப்புறம் லெஃப்ட்லயும் ரைட்லயும் மூணு மூணு நாட் போட்டுறோம் இப்போ அடுத்து நம்ம 4வது நாட் 5வது நாட் போட போறோம் இப்போ 4வது நாட் 5வது நாட் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஹோல் வழியா விட்டு மேல இருக்கிற ஹோல் வழியா வெளி பக்கமா எடுக்கணும் சைடுல வந்துட்டு எடுக்க கூடாது இந்த மாதிரி எடுத்தாதான் ஹார்ட் ஷேப் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இந்த நாட் இருக்குலையா இதுக்கு பக்கத்துல இருக்கிற ஹோல்ல விட்டு மேல இருக்கிற ஹோல் வழியா வெளி பக்கமா எடுத்துக்கேன் எடுத்துக்கிட்டு ரெண்டு நாட் போட்டுக்கறேன்
இந்த ஒயர்ஸை மட்டும் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும், மற்றபடி இந்த ஹார்ட்டை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். இதே மெத்தடில் ஒயர் குடைகளுக்கு பாக்கெட் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது இதே மாதிரி லெஃப்ட் சைடு 4வது ஒயர் 5வது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு, ஸோ பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக விட்டு மேலே இருக்கிற ஹோல் வழியாக இந்த ஒயரை இப்படி எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த ரெண்டு பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ரெண்டு ஒயர்லேயும் இப்போது தனித்தனியாக நாட் போடணும். இந்த குடைக்கு இந்த அளவில் தான் ஹார்ட் ஷேப் வைக்க முடியும். இதை விட பெருசாக ஹார்ட் ஷேப் வச்சாலும் நல்லா இருக்காது. இதை விட பெரிய குடை பின்னி இதை விட பெரிய ஹார்ட் எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த ஹார்ட் ஷேப் மாதிரியே நீங்கள் பாக்கெட்டாக வேணும் அப்படின்னாலும் பாக்கெட் மாதிரியும் இது நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த ஹார்ட் ஷேப்பை எப்படி ஒரு பாக்கெட்டாக மாற்றுறதுன்னு இந்த ஒயர்ஸை ப்ளக்இன் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நாட்டுக்கும் பேஸ்கெட்டுக்கும் இடையில வந்துட்டு கேப் இருக்கக்கூடாது, ஸோ இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கட் பண்ண 5 ஒயர்ஸையும் பாருங்கள் பர்ஃபெக்டாக ஹார்ட் ஷேப்பில் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இனி ரொம்ப ஈஸியாக ஹார்ட் ஷேப்பை நம்ம பின்னிடலாம். இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே சென்டரில் ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நாட் போட போகிறோம். நாட் போட்டுட்டு இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை ரன்னிங் ஒயர் மாதிரி யூஸ் பண்ணி ரைட் சைடு எண்டு வரைக்கும் 4 நாட் போட போகிறோம். இதே மாதிரி லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் 4 நாட் போட போகிறோம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணுறதுல கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ஒரு முறைக்கு ரெண்டு முறை அந்த ஸ்டெப்பை மட்டும் பாருங்கள். இப்போ 4வது நாட் போடுறேன். ஓகே, இப்போ ரைட் சைடு போட்ட மாதிரி லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 4 நாட் போடணும். இந்த 4 நாட் போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம், வீடியோ நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகே, இப்போ 2வது வரிசை நம்ம பின்னி முடிச்சாச்சு. மறுபடியும் 3வது வரிசை பின்னுறதுக்கு பாருங்கள், சென்டரில் ஒரு நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை ரன்னிங் ஒயர் மாதிரி யூஸ் பண்ணி ரைட் சைடு 3 நாட் போடணும், லெஃப்ட் சைடு 3 நாட் போடணும். ரைட் சைடு 3 நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 3 நாட் போடணும். இதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ 3 வரிசை பின்னியாச்சு. 4வது வரிசை பின்னுறதுக்கு சென்டரில் ஒரு நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு ரைட் சைடு 2 நாட் போடணும், லெஃப்ட் சைடு 2 நாட் போடணும். அவ்வளோதான் இந்த ஹார்ட் ஷேப் பின்னுறது. இப்போது லெஃப்ட் சைடு இதே மாதிரி 2 நாட் போட்டுக்கலாம். இது இப்படியே இருந்துச்சுன்னா ஒரு ஹார்ட் மாதிரியே இருக்காது பாருங்கள். ஸோ இது பர்ஃபெக்ட் ஹார்ட் ஷேப் வரணும் அப்படின்னாக்கா இந்த 4 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 4 ஒயரையும் பிடிச்சி 2 கிராஸ் நாட் போடணும். ஃபர்ஸ்ட் 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. இப்போது பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஒயரை பிடிச்சி 2வது நாட் போடணும். இந்த 2 நாட் போட்டால் தான் பர்ஃபெக்டான ஒரு ஹார்ட் ஷேப் நமக்கு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடும் 2 நாட் போடணும். இப்போ இந்த 2 ஒயரையும் பிடிச்சி 1 நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து இந்த எல்லா ஒயர்ஸையும் நம்ம இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே ப்ளக் இன் பண்ண போகிறோம்.
இந்த சைடில் நாலு ஒயர் இருக்கும். இந்த நாலு ஒயரும் பக்கத்துலேயே என்ன ஹோல் இருக்கோ அந்த ஹோலுக்குள்ளே இந்த ஒயரை சொருகணும். இப்போ இந்த கிராஸ் நாட் போட்டோம் பாருங்கள், இதில் ரெண்டு ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரை ஒரே ஹோலுக்குள்ளே இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கொண்டு போய் சொருகி விடணும். வேறு வேறு ஹோலில் சொருக்கக்கூடாது. இந்த ரெண்டு கிராஸ் நாட்டும் பக்கத்தில் பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஊட்டிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் அந்த ஹார்ட் ஷேப் நமக்கு கிளியராக தெரியும். இப்போ இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இப்படி உள் பக்கமாக கொண்டு போகிறேன். ஓகேவா? இப்போ பர்ஃபெக்டாக நான் அந்த ஹார்ட் ஷேப் கிடச்சிருச்சு இல்லையா? இப்போ அடுத்து இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் அந்த ஒயர் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இந்த ஒயர்ஸை உள் பக்கமாக கொண்டு போகணும். கொஞ்சம் தள்ளி கொண்டு போனீங்கன்னா அந்த ஒயர் வந்துட்டு வெளியே தெரியும், அந்த ஷேப்பும் நமக்கு பர்ஃபெக்டாக வராது. இப்போ இது வந்துட்டு ஒரு பாக்கெட்டாக உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னாக்கா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரெண்டு ரெண்டு கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா, அந்த ஒயரை மட்டும் பேஸ்கெட்டுக்குள்ளே சொருகி விடணும். மற்ற ஒயர்ஸை சென்டரில் இருக்கிற நாலு ஒயரை பேஸ்கெட்டில் சொருகாமல் ஹார்ட் ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா அதுக்குள்ளேயே சொருகி விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு உங்களால் சின்ன சின்ன பொருள் வச்சுக்க முடியும். இது ரொம்ப குட்டி ஹார்ட் ஷேப் அப்படின்றதுனால பெரிய பொருள் எதையும் வைக்க முடியாது. ஸோ இந்த ஹார்ட் ஷேப்லேயே ஒரு பாக்கெட்டு ப்ராப்பராக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டான ஹார்ட் ஷேப் நமக்கு ரெடியாகிருச்சு. அடுத்து குடைக்குள்ள இந்த எல்லா ஒயர்ஸையும் சொருகி விட்டுருங்க. எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் சொருகி விட்டுருங்க. ஹேண்டில் கேமரா முன்னாடி வர்றதுனால அந்த சொருகி விடுறது வந்துட்டு கொஞ்சம் டல்லாக இருக்குது வீடியோ. ஸோ கிளியராக வந்துட்டு காமிக்க முடியல. நம்ம நார்மலாக ஒயர் குடைகள்லாம் பின்னிட்டு சொருகி விடுவோம் இல்லையா, அதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகி விட்டுருங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே சொருகி முடிச்சுட்டு காமிக்கிறேன். எல்லா ஒயரையும் குடைக்குள்ளே சொருகி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போது ஒரு டைப்பில் ஹார்ட் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, இப்போ இதே மாதிரி இன்னொரு டைப்பில் வந்துட்டு ஹார்ட் ஷேப் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த ரெண்டாவது டைப் வந்துட்டு செப்பரேட்டாக நம்ம ஹார்ட் ஷேப் பின்னி பேஸ்கெட்டில் அட்டாச் பண்ண போகிறோம். இதுக்கும் அஞ்சு ஒயர், ஒரு ஒரு ஒயரும் ரெண்டு அடி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தீக்கு ஒயர்னால் ரெண்டே கால் அடி கூட எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஒயர் வச்சு ஃபர்ஸ்ட்டு இந்த எல்லா ஒயர்ஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு அரை அடிக்கும் கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க. ஒரே ஒரு நாட் போட்டு மீதி ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். அவ்வளோதான், அரை அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு கட் பண்ண ஒயர், அரை அடி வந்துட்டு பின்பக்கம் இருக்கிற மாதிரி மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். இப்போது அரை அடியில் பார்த்தீங்கன்னா மேல் பக்கத்தில் ரெண்டு ஒயர் நமக்கு இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு அரை அடி ஒயர் இருக்கும், ரைட் சைடு இருக்கிறது வந்துட்டு ரன்னிங் ஒயர். இது கட் பண்ண ஒயர் மேல் பக்கத்தில் அரை அடி இருக்கும், கீழ் பக்கத்தில் ஒன்றரை அடி ஒயர் இருக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரில் தான் இதே மாதிரி மற்ற எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். கட் பண்ண ஒயரை அரை அடி பின்பக்கம் வர மாதிரி மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அரை அடிக்கு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க, ஒரு அடையாளத்துக்காக நான் அரை அடின்னு சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி பாருங்கள் மூணாவது ஒயர் ஜாயின் பண்ணுறேன். அரை அடி ஒயரை வந்துட்டு பின்பக்கம் இருக்கிற மாதிரி மடித்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த அரை அடி ஒயர் வந்துட்டு நமக்கு மேல் பக்கம் ஒரே பக்கத்தில் வரும். இப்போ மேல் பக்கம் அந்த அரை அடிக்கும் கொஞ்சம் கம்மியான ஒயர் இருக்கு இல்லையா, அதை பேஸ்கெட்குள்ளேயே நம்ம சொருகி விட்டுருவோம். இந்தளவுக்கு ஒயரை வச்சு பேஸ்கெட்டில் சொருகி விட்டால் தான் ஃப்யூச்சரில் அந்த ஹார்ட் ஷேப் வந்துட்டு தனியாக நமக்கு பிரிஞ்சு வராது. இப்போ இதே மாதிரி மீதி கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து ரைட் சைட்லேயும் அரை அடிக்கு கொஞ்சம் கம்மியாக ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ எல்லா ஒயர்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. கொஞ்சம் லாங்காக இருக்குது இல்லையா, இந்த ஒயரில் தான் நம்ம ஹார்ட் ஷேப் பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு நாலு ஒயர், ரைட் சைடு நாலு ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு நடுவில் இருக்கிற ரெண்டு ஒயரை பிடிச்சி ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் நாட் போடணும். நம்ம ஃபஸ்ட்டு ஹார்ட் ஷேப் பின்னோம் இல்லையா, அதே மாதிரி கிராஸ் நாட் போட்டுட்டு ரைட் சைடு நாலு நாட்டு, லெஃப்ட் சைடு நாலு நாட் போடணும். இதே மாதிரி பிஸ்கெட் நாட்டில் ஹார்ட் எப்படி பின்னுறது, ஹார்ட் கீ செயின் எப்படி பின்னுறது, ஹார்ட் ஷேப்பில் விதவிதமாக கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் நிறைய நியூ ஐடியாஸ் இருக்குது பாருங்கள். நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் மட்டும் இல்லாமல் விதவிதமான பறவைகளை தத்ரூபமாக ரொம்ப ஈஸியாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டும் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கூட இந்த பறவைகளை ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். ஓகே, இப்போது ரைட் சைடு நாலு நாட் போட்டாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு நாலு நாட் போடணும். வழக்கம் போல் லெஃப்ட் சைடு பின்னுறதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம்.
ओके इप्पो लेफ्ट साइड नाल नाट पोटाच्चे मारुपडियुं सेंटर ला ओरु नाट पोडनु उन्नोड ओन्नु क्रॉस आगुम वायर अद पुडिच्चु नाट पोडनु नाट पोट्टु राइट साइड मूणु नाट पोडनु लेफ्ट साइड मूणु नाट पोडनु இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு 3 நாட் போடணும் நாட் போடுறத கொஞ்சம் ஸ்பீடா பார்க்கலாம் இப்போ நானாவது வரிசை பின்னணும் நானாவது வரிசை பின்றது ரொம்ப ஈஸி தான் இதையும் ஸ்பீடா பாத்துறலாம் சென்டர்ல ஒரு நாட் போடணும் நாட் போட்டுட்டு ரைட் சைடுல ரெண்டு நாட் இதே மாதிரி லெஃப்ட் சைடுல ரெண்டு நாட் போடணும் இப்போ ரெண்டு பக்கத்துலயும் ரெண்டு ரெண்டு நாட் போட்டு முடிச்சாச்சு இப்போ இத பெர்ஃபெக்ட்டான ஹார்ட் ஷேப்பா மாத்தணும்னா என்ன பண்ணனும் சைடுல நாலு வயர் இருக்குலையா இந்த நாலு வயரையும் புடிச்சு ரெண்டு ரெண்டு கிராஸ் நாட் போடணும் அப்பதான் இது ஹார்ட் ஷேப் மாதிரி நமக்கு தெரியும் இப்போ லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் பாருங்க ரைட் சைடு பெர்ஃபெக்ட் ஹார்ட் ஷேப் நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு நாலு வயர் போகும் அந்த நாலு வயரையும் புடிச்சு ரெண்டு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க இப்போ ஹார்ட் ஷேப் வந்துட்டு பின்னி முடிச்சாச்சு இத பாஸ்கெட்ல எப்படி அட்டாச் பண்றதுன்னு சொல்லிட்டு பாருங்க கரெக்ட்டா சென்டர் பார்த்து அட்டாச் பண்ணனும் இந்த ஹேண்டில் போட்டுருக்கோம் இல்லையா இதுதான் சென்டர் இப்படி கிராஸ் ஆவும் நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம் இப்படி ஸ்ட்ரைட்டா வேணும்னாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய பாஸ்கெட் போட்டீங்கன்னா கிராஸ் அட்டாச் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ நான் ஸ்ட்ரைட்டா அட்டாச் பண்ண போறேன் உங்களோட பாஸ்கெட் மாடலுக்கு ஏத்த மாதிரி கரெக்ட்டா சென்டர் பாத்துக்கோங்க சென்டர் பார்த்துட்டு இந்த ஹார்ட்டோட கார்னர் இருக்குலையா அந்த வயரை முதல்ல இப்படி கூடையோட உள் பக்கத்துல கொண்டு போயிருங்க அதுக்கு அப்புறமா இந்த ஹார்ட்டோட இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குலையா இது வந்துட்டு கரெக்ட்டா இந்த பாஸ்கெட்ல இப்படி வெச்சிட்டு உள்ளுக்குள்ள கொண்டு போய் சொருகி விட்டுறணும் ஃபர்ஸ்ட் இந்த நாலு வயரை கூடைக்குள்ள சொருகி விட்டுட்டீங்கன்னா மத்த வயர்ஸ் சொருகிறது ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க நாலு வயரை உள்ளுக்குள்ள கொண்டு போயிட்டேன் கொண்டு போயிட்டு பாஸ்கெட்டில் சொருகி விட்டுடுறேன் எல்லா ஒயரையும் பாஸ்கெட்டில் உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் சொருகி விடணும்னு நினச்சோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு பக்கம் சொருகிறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் ஒயர் வந்துட்டு வெளியே வந்துடுது ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்துட்டு ஒயரை வந்துட்டு பிளக்இன் பண்ணிக்கோங்க இப்போ மற்ற ஒயர்ஸ்லாம் எப்படி பிளக்இன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் அந்த ஒயர் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இந்த மாதிரி உள் பக்கமாக கொண்டு போய் சொருகி விடணும் நம்ம ஒயர்ஸை ஜாயின் பண்ணோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஷேப் பின்னும்போது அதே மாதிரி தான் இந்த ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே பிளக்இன் பண்ணணும் அதே மாதிரி அந்த ரெண்டு கிராஸ் நாட் போட்டோம் பாருங்கள் ரெண்டு கிராஸ் நாட் போட்ட அந்த ஒயர் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும் இந்த கிராஸ் ஆகிற ஒயரை ஒரே ஹோல்குள்ளே தான் இந்த ஒயர்ஸை கொண்டு போகணும் ரெண்டு கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா அந்த ரெண்டு கிராஸ் நாட்டும் பக்கத்தில் பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கணும் தனித்தனியாக இருக்கக்கூடாது மற்ற ஒயர்ஸ் எல்லாத்தையும் அந்த ஒயருக்கு பக்கத்தில் ஹோல் எங்கே இருக்கோ அதுக்குள்ளே சொருகி விட்டுருங்க இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடை சொருகி விடணும் லெஃப்ட் சைடு எப்படி சொருகிறதுன்னு நான் சொல்லலை நீங்களே பாருங்கள் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரியும் ஓகே பேஸ்கெட்டில் இப்போ இந்த ஹார்ட் ஷேப்பை நம்ம செட் பண்ணியாச்சு இப்போ மீதி இருக்கிற எல்லா ஒயர்ஸையும் கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க நல்லா எழுத்து டைட் பண்ணி எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் இந்த கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரெண்டு டைப்பில் ஹார்ட் ஷேப் எப்படி பின்னுறது அதை பேஸ்கெட்டில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த அழகான பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு ஃபுல் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் ஐகார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்